லக்ஷணிகா கிச்சன் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான குயிக்காக பண்ணக்கூடிய வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீனட்லாம் யூஸ் பண்ணி கிறிஸ்பி அண்ட் சாஃப்டில் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 3-4 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். நம்ம பீனட் அண்ட் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த அளவு ஆயில் போதும். ஒரு கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு பீனட் நான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணாத பீனட் எடுத்துகிட்டு ஆயிலில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டே ரோஸ்ட் பண்ணாதது இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணியிருந்த பீனட் கூட எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம். நான் இப்போ இது ஆயிலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே ஆயிலில் 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நம்ம இந்த ஆயிலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணலை. கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக அண்ட் லைட் கிறிஸ்பியாக வெண்டைக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 ஸ்பூன் ஆயிலில் நீங்கள் இந்த மாதிரி வதக்கும்போது வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஸோ இந்த பொரியல் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டால் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வளவளப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் இல்லாததுனால தாளிப்புக்காக 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் பொரிச்சிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதையுமே மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர வேணாம், ஓரளவு வதங்கினாலே போதும். அதே கடாயில் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவு வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காரமெல்லாம் செட் ஆகணும். ஸோ ஆனியன் இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா செட் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லே வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சாதத்து கூட, சாம்பார், ரசம் இது கூடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நார்மலாக சாப்பிடும்போதும் பீனட் கூட நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஓரளவு வதங்கினதும் இப்போ 10 பூண்டுப்பல் தோல் உரிக்காமல் நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இடித்து தோலோடு சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வதங்கி பூண்டோட ஸ்மெல்லாம் போனதும் இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பீனட் சேர்த்துருக்கலாம். வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ்லாம் இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குயிக்காக 10 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியான பீனட் வெண்டைக்காய் பொரியல் டேஸ்ட்டாக குயிக்காக ரெடி ஆயிருச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷணிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.